ஹே ஹைஸ்கூலர்ஸ், நாம் இன்றைக்கு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அனலாக் சிக்னலை பற்றியும் டிஜிட்டல் சிக்னலை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நாம் ரெண்டு ஃபார்மில் எலக்ட்ரிக் சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ரிசீவ் பண்ணுறோம். ஒன்று அனலாக் சிக்னல், இன்னொன்று டிஜிட்டல் சிக்னல். முதல்ல அனலாக் சிக்னலை பற்றி பார்ப்போம். ஒரு கண்டினியூஸான வேல்யூ சேஞ்ச் ஆகிற சிக்னலை தான் அனலாக் சிக்னல்னு சொல்கிறோம். இந்த அனலாக் சிக்னல்ற ஆம்ப்ளிட்யூட்டும் ஃப்ரீக்வன்சியும் டைமுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகின்னு இருக்கும். அனலாக் சிக்னல்லையும் சிம்பிள் அனலாக் சிக்னல்ண்டும் கம்ப்ளெக்ஸ் அனலாக் சிக்னல்ண்டும் இருக்குது. அனலாக் டிவைஸுக்கு உதாரணம் பார்த்தோம்னா மெக்குரி தெர்மோமீட்டர், ஃபிலிம் ஃபோட்டோகிராஃப், ரேடியோ வேவ்ஸ், சவுண்ட் வேவ்ஸை சொல்லலாம். இப்போ டிஜிட்டல் சிக்னலை பற்றி பார்ப்போம். டிஜிட்டல் சிக்னலில் ரெண்டு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஒன்று ஹை வேல்யூ, ரெண்டு லோ வேல்யூ. இதைத்தான் நாம் பைனரி வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது ஹை வேல்யூக்கு 1 லோ வேல்யூக்கு 0 குறிப்பிடுவோம். இங்கே 1 ஒன் ஸ்டேஜ்லேயும் 0 ஆஃப் ஸ்டேஜ்லேயும் குறிப்பிடுவோம். டிஜிட்டல் சிக்னலில் வேல்யூ அனலாக் சிக்னல் மாதிரி கண்டினியூஸாக வேல்யூ மாறாமல் ஒரு டிஃபைனான வேல்யூவில் காணப்படும். டிஜிட்டல் சிக்னலில் கிராம் ஃபார்மை பார்த்தோம்னா அது ஸ்கேர் ஃபார்மில் இருக்கும். டிஜிட்டல் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர், டிஜிட்டல் இமேஜ், டிஜிட்டல் டிஸ்பிளே, டிஜிட்டல் ஆடியோவை சொல்லலாம். இப்போ இந்த அனலாக் சிக்னலுக்கும் டிஜிட்டல் சிக்னலுக்கும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஒரு ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ண ஃபேனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபேன்ற ஒன் ஆஃப் சுவிட்சை தான் நம்ம டிஜிட்டல் சிக்னல்னு குறிப்பிடுவோம். அப்புறம் ரெகுலேட்டரால் ஃபேன்ற ஸ்பீடை கூட்டி குறைக்க முடியும். இதை அனலாக் சிக்னலுக்கு குறிப்பிடலாம். ஓகே ஸ்காலர்ஸ், இன்றைக்கி அனலாக் சிக்னல் பற்றியும் டிஜிட்டல் சிக்னல் பற்றியும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு கொண்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எலக்ட்ரிக் தியரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.